ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி எப்படிலாம் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸை பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அண்டு நம்ம பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்காக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஆர் ஈவன் ஸ்டாக்ஸில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றினது தான். இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல்லே கான் கிளிக் பண்ணிடுங்க. பட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட இன்ட்ராடே கால்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி மேலக்குள்ள சர்ச் பாக்ஸில் போயிட்டு மாஸ்டர் ட்ரேட்ஸ் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, இந்த லோகோவோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் வரும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹே காய்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வழக்கம் போல் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அனாலிஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா, நம்ம நேற்றுக்கு நிஃப்டிக்கு சொன்ன லெவல்ஸ் எல்லாம் இன்றைக்கி பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நேற்றுக்கு நம்ம நிஃப்டிக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா 17,100 சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி கேப் அப் ஆன உடனே நல்ல ஒரு அப்மெண்டம் இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 17,110 போயிட்டு உங்களுக்கு நிஃப்டிலேருந்து ஒரு சின்ன ஃபால் இருந்துச்சு. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றுக்கான வீடியோலேயே சொல்கிறோம், 17,105 ரொம்பவே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அண்ட் அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பித்த நிஃப்டி வந்துட்டு இன்னியோட லோவில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போனாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த லெவலை தாண்ட முடியாத மாதிரி, அதாவது வந்துட்டு 17,105 வந்துட்டு தாண்ட முடியாமல் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி அங்கேயே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட லைவ் வீடியோலேயே நம்ம வந்து கிளியராக சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து நான் நிஃப்டியில் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போக போகிறதில்ல. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டுக்கு வந்ததுனால நான் கண்டிப்பாகவே இன்றைக்கி நிஃப்டியில் புட் ஆப்ஷன் சைடில் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்துட்டு பெரிய லெவலில் ஃபாலும் இல்லை, பெரிய லெவலில் அப்சைடும் இல்லை. ஸோ தட் நமக்கு இந்த இடத்துல பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ட்ரேட் பண்ணுறதுக்கு. அண்டு நாளைக்கு நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் இன்றைக்கான பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஜெக்டட் மார்க்கெட் இருந்துச்சு. அதாவது 17,000 to 17,100 அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஜெக்டடாக இருந்துச்சு மார்க்கெட்டு. சப்போஸ் நாளைக்கு 17,000 to 17,100 உங்களுக்கு வந்துட்டு நிஃப்டி சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா, நீங்கள் பெட்டர் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது நோ ட்ரேடிங் ஜோன் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 17,000 to 17,100 நிஃப்டி வந்துட்டு பெட்டராக இருக்கும் ஒன்ஸ் வந்து 17,100 அப்பர் சைடில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியில் வந்துட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி 17,100 லோவர் சைடில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியில் வந்துட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி வந்துட்டு 17,200 சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 16,900 வரைக்குமே போகிறதுக்
மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன் சைடில் வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி நல்லாவே மேலே போனாங்க. திருப்பி அந்த சப்போர்ட் லெவலுக்கு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த டைமில் தான் நம்ம வந்து லைவ் வீடியோ போட்டிருந்தோம். அண்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் சாரி இந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டு பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு அந்த சப்போர்ட் லெவலை கடைசி வரைக்குமே பிரேக் பண்ணல. அண்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி நான் அந்த லைவ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நெக்லைனை பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக வந்துட்டு பை போகலாம், அதாவது கால் ஆப்ஷன் சைடில் பை சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அதே மாதிரியான நெக்லைனை பிரேக் பண்ணாங்க, நல்ல ஒரு அப்பர் சைடு மூமெண்டம் போயிருந்தாங்க. உங்களில் நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு பெரிய ஃபால் வந்து பேங்க் நிஃப்டிலேருந்து பார்க்க முடிஞ்சு. திருப்பி அந்த சப்போர்ட்டில் எனக்கே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப குரூஷியலான லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி இந்த இடத்துலேருந்து கேப் அப் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 35,250 இருக்கும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 35,470 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி கேப் ரன் ஆனாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 34,950 இருக்கும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 34,865 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
அண்டு நம்ம நாளைக்கு இன்ட்ராடேக்கு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா எலக்ஸி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். ஃபண்டமெண்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்த ஒரு ஸ்டாக்ல இதுவும் ஒன்று. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாங்கிள் பட்டன் போட்டிருக்காங்க, அதாவது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பட்டன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து ஒரு செவல் டச்சஸ் இருக்கா, அண்ட் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டச்சஸ் கிட்ட இருக்குது. நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பட்டன் குள்ள நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கணும். ஒரு கேப் அப் ஆகி அந்த கேப்பை ஃபில் பண்ணிகிட்டே வராங்க. சப்போஸ் நாளைக்கு இந்த ட்ரையாங்கிள் பட்டனை கேப் அப் ஆகி பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் நாளைக்கு இந்த பட்டனை கேப் அப் ஆகி பிரேக் பண்ணுறாங்க பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். அவர் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes ஆர் 20 minutes விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். சப்போஸ் டாடா எலக்ஸி இந்த ட்ரையாங்கிள் பட்டனை அப்பர் சைடில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 5,558 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சப்போஸ் நாளைக்கு டாடா எலக்ஸி இந்த ட்ரையாங்கிள் பட்டனில் கீழே வர அந்த ஒரு ட்ரெயினில் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா டாடா எலக்ஸியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 5,435 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்டு நம்ம இன்ட்ராடேக்கு செகண்டாக பார்க்க போகிற ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயின்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயின்ஸோட 30 minute சார்ட். ஸோ தட் இதை நீங்கள் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்துட்டு ஒரு இன்வெர்ட்டட் ஹெட்னு சொல்லிட்டு ஸ்பாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து ஒரு நீட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேருந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கணும் ஒரு இன்வெர்ட்டட் ஹெட்னு சொல்லிட்டு மாதிரியான பேட்டர்ன் போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஏஷியன் பெயின்ஸை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ராடேல பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா 3,290 மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆனால் மட்டும் பை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3,320 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ தட் நாளைக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 1-2% வரைக்குமே ஏஷியன் பெயின்ஸில் உங்களால் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரெயினிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்களோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கோம். உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.